செல்வா, எம் பள்ளியின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் ஜவேரியாரின் பரிந்துரையினால் கடந்த 130 ஆண்டுகளாக பல்லாயிரம் மாணவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்து ஊர் போற்றும் கல்வி கற்று உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பள்ளியின் புகழ் மனம் பரவ உயர் பதவிகளை அலங்கரிக்கும் சிறப்பினை தந்தமைக்காக இறைவா உமக்கு 1 கோடி நன்றி. இறைவா உமக்கு நன்றி. தலைவா, புனித இஞ்ஞாசியாரின் வழித்தடத்தில் கடவுள் பணியோடு கல்வி பணியும் ஆற்றி வரும் உலகில் சிறந்த கல்வியாளர்களான இயேசு சபை துறவிகள் பலரது அயராது உழைப்பாலும் தன்னலமில்லா தியாகத்தினாலும் உயர்ந்து நிற்கின்றது எமது புனித பிரான்சிஸ் ஜவேரியார் மேல்நிலை பள்ளி. இந்நாள் வரை இப்பள்ளியின் தரம் உயர தளராமல் உழைத்த இயேசு சபை துறவிகள் அனைவருக்காகவும் இறைவா உமக்கு 1 கோடி நன்றி. இறைவா உமக்கு நன்றி. முதல்வா, எம் பள்ளியில் பயின்ற மாணவர்களின் உயர்வுக்காக இந்நாள் வரை எம் பள்ளியில் உழைத்து மாணவர்களுக்கு மனிதர்களாய் உருக்கொடுத்த ஆசிரியர்கள் அலுவலர்கள், தாய்மரம் தளர்வுறக்கூடாதன தாங்கும் விழுதுகளாய் நிற்கும் முன்னாள் மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னேற்றத்திற்கு ஊக்கம் கொடுக்கும் நல்ல உள்ளங்கள் அனைவரையும் தந்து பள்ளி மேல்மேலும் உயரச் செய்த அருளுக்காக இறைவா உமக்கு 1 கோடி நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இணைந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் ஜவேரியாரின் பெயரை தாங்கிய இப்பள்ளியை கடந்த 130 ஆண்டுகளாக எண்ணற்ற உமது அருக்கொடைகளால் நிரப்பி பல்வேறு சாதி சமய மக்கள் வாழ்வு மேம்பட அருக்கருவியாய் பயன்படுத்தினீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் எமது பள்ளியின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் ஜவேரியாரின் இடைவிடா மன்றாட்டினாலும் பரிந்துரையினாலும் இப்பள்ளியில் பணியாற்றும் சேசு சபை அருட்தந்தையர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், முன்னாள் மாணவர் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக உதவும் நல்ல உள்ளங்கள் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசீர்வதியும். எம் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் சிறப்பாக இந்த ஆண்டு அரசு பொது தேர்வு எழுத உள்ள 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று 100 விழுக்காடு தேர்ச்சி அடையவும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த இடங்களை பெறவும் அருள் செய்ய வேண்டுமென்று எங்கள் பள்ளியின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் ஜவேரியார் வழியாக நாங்கள் மன்றாடுகிறோம்.